இப்போது அடுத்து டெய்லி இந்த நியூஸ் படிக்கிற அந்த பழக்கம் இருக்கும். நியூஸுங்கிறத விட இந்த பிளாக் போஸ்ட்டு, இந்த ஃபீட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னலாம் நடக்குது நம்மளை தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே அவன் டெய்லர்மேடு பண்ணி தரான், இந்த டேட்டாவை நீ பாரு அப்படிங்கிறதுன்னு. ஆனால் இல்லை இல்லை, எனக்கு டெய்லி காலையில் இதை பற்றி தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கிறது தான் நியூஸ் ஃபீல்ட் அக்ரிகேட்டர். இது என்னன்னா, இந்த ஒரு டைமில் வந்து ஆரம்ப டைமில் எப்படின்னா டாட் காம்குள்ளே போய் தேடி பிடிச்சலாம். நான் வந்து ப்ரௌஸ் சென்டரில் போயிட்டு www.popular.com போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் கூட கிடையாது, நேராக சர்ச் பார்லேயே டைப் அடிச்சது. ஸோ கூகுள் வந்துச்சு, அவன் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். இப்போ அந்த பிளாக்லாம் வந்து இருந்துச்சு, பிளாகர்ஸோட பேர் தெரியும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிளாகிங் போனதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்புக்கில் இது எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கு அப்டேட்லாம் சோஷியல் மீடியாவிலே வர ஆரம்பிச்சது. ஆனால் நான் தேடி பண்ணி இவங்களை மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிற சூஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை. அதுக்கு இந்த நியூஸ் ஃபீட் அக்ரிகேட்டர் வந்து வச்சுக்கலாம். நியூஸ் ஃபீட் அக்ரிகேட்டர் தான் உங்களோட அந்த கூகுள் நியூஸ்லேயே உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கும். ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து கூகுள் நியூஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவன் என்ன தரானோ அதுதான் முதல் பேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ல்டுன்னு இருக்கும், அவனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுனா அமெரிக்கா தான், சொந்தரம் யூஎஸ்ன்னு இருக்கும், அப்புறம் வேர்ல்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ண முடியாதே தவிர, உங்களுக்கு எந்த மேகசின்லேருந்து அப்டேட் வரலாங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபீட்லி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, FEEDLY. இந்த ஃபீட்லி மாதிரி ஆப்புக்கு என்ன வேலை அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த டாட் காம்லேருந்து அப்டேட்ஸ் வரணுமோ இதில் வந்து நீங்கள் அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அதை போய் சர்ச் கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து எனக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது லிஸ்ட்டு மாதிரி சைடில் வந்துடும். டெய்லி காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டூ டேஸ் ஆர்டிகல்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் சூஸ் பண்ண பிளாக்லேருந்து மட்டும் முக்கியமான ஆர்டிக்கலாம் அதை எடுத்து கொடுக்கும். எனக்கு இல்லை பொதுவாக வேணாம், ஒவ்வொரு இதுவாக பார்க்கணும் சைடில் அதோட பார் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிரெயின் பிக்கிங்ஸா இல்லை ஒயர்டா இல்லை வெர்ஜான்னு உங்களுக்கு என்னென்ன .com தேவையோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து வந்து விழும். ஸோ ப்ரௌசரில் போகிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஆப்பில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரி, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஃபீடை வந்து RSS அப்படின்னு சொல்கிறாங்க. RSS தான், நீங்கள் தப்பாடுத்தக்கூடாது. ரியல் சிம்பிள் சிண்டிகேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம், அதை வந்து நான் மக்கப் பண்ணி படித்தேன். அதை வந்து நம்ம ஆரன் ஷ்வார்ட்ஸ்னு ஒருத்தரை பற்றி ஒரு பெரிய எபிசோடு வந்து பேசணும், த இன்டர்நெட் பாய். அவர் ஒரு பெரிய ஒரு கதை, அவர் ரெபல். அவரும் இந்த ப்ராஜெக்டில் இருந்த ரீசெண்ட் வருஷன், ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு இது. இது என்ன பண்ணணும், RSS ஃபீடுங்கிறது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு .com-லையும் இருக்கிற அதை ஒரு லிங்க் மாதிரி கொடுக்கும். அதை எடுத்து நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து அவங்க அதுக்குள்ளே போய்க்கலாம். ஆரம்பத்தில் .com-ல சைடில் சின்னதாக ஒரு இப்படி போட்டு ஒரு ப்ரொடக்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கெலாம் முந்தைய RSS ஃபீடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் இந்த ஆப்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜானர் வேணும், இப்போ டெக் வேணும், சயின்ஸ் வேணும், அந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலே இருக்கிற பெஸ்ட்டு .com-ல அத்தனை ரெஃபரன்ஸும் வந்துடும். நீங்கள் அதை போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி உங்களுக்கு அதன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இனோ ரீடர்னு ஒன்று இருக்குது, INORREADER. அதுக்கப்புறம் ஓல்டு ரீடர்னு ஒருத்தர் இருக்காப்பில்ல. ஆனால் ஓல்டு ரீடர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும், ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு கிடையாது. நீங்கள் நேராக ப்ரௌசரில் போய் நீங்கள் .com-ல PC-யில் மட்டும் தான் பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் ஓகே, ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கான்னா, ஃபீடர்னு ஒன்று இருக்குது, FEEDER. இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன்லாம் இல்லை, நீங்கள் அந்தந்த .com போயிட்டு அந்த RSS ஃபீடை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க்குன்னு கொடுக்கணும். அது உள்ளே போட்டிருப்பான். அந்த இப்போ அந்த கீழே போனால் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டிஸ்கார்ட்னு சின்ன சின்ன லோகோ இருக்கும்ல, பக்கத்தில் RSS ஃபீடுனே இருக்கும். அதை போய் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி லிங்க் கொடுத்துட்டு இங்கே போய் பேஸ் கொடுத்துக்கிட்டே ஒரு ஒவ்வொன்றத்துக்கும். அதுதான் ஃபீடரில் இருக்கிற ஒரு பிரச்சனை. சரி, இப்போ இதெல்லாம் கொடுக்குறான், இப்போது எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஃபீட்லி. ஃபீட்லி ஏன் பெஸ்ட்டாக இருக்குன்னா, ஒன்று வந்து அதோட இன்டர்ஃபேஸ் கச்சா மச்சான் இருக்குது, அது ரொம்ப அழகாக டெக்ஸ்ட்டு என்ன தேவையோ அதை மட்டும் இருக்கும். இதில் ஃபீட்லி கிளாசிக்னு ஒன்று இருக்குது, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு அதுதான் இருந்துச்சு. நான் ஃபீட்லின்னு நீங்கள் போட்டாலே வந்துடும். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நீங்கள் தேடக்கூடிய நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய மொத்தம் நீங்கள் 100 தான் வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்று கொண்டு வரான். இன்னொரு ரீடர் வந்து அதை விட பெஸ்ட், ஏன்னா 150 வரைக்கும் அவன் ஃப்ரீ தரான். ஏன் ஃப்ரீ தரான் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே, இதுக்கு மேலே எனக்கு 1000 சோர்ஸ்லேருந்து வரணும், இந்த 1000 லிங்க்லாம் நம்ம படிக்க மாட்டோம், வீட்டில் பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு இது தேவைப்படும். சில பேர் பிளாக் நியூஸை கலெக்ட் பண்ணுறதே ஒரு வேலையை ஆஃபீஸில் வச்சுருப்பானுங்க, அவங்களாம் எனக்கு காசு கட்டு அப்படின்னு ஃபீட்லேயே சொல்கிறான். 1000 சோர்ஸ் வந்து நான் உள்ளே கலெக்ட் பண்ணிக்கணும், இல்லை 2000 மேகசின் எனக்கு பிளாக் வேணும்னா அதுக்கான காசை மாதம் எனக்கு ப்ரோவில் கட்டினேன்னு ஃபீட்லேயே சொல்கிறான். இன்னொரு ரீடரும் சொல்கிறான், British Council.com-லேருந்து எனக்கு அப்டேட் வேணாம், எனக்கு ஷேக்ஸ்பியரை பற்றி மட்டும் வேணும் அப்படின்னா தான் நம்ம மாட்டோம். அது கூகுளில் போய் நீங்கள் ஷேக்ஸ்பியர் நடிச்சிங்கன்னா அன்னன்னைக்கு இருக்கிறது வர ஷேக்ஸ்பியரை பற்றி விக்கிபீடியா வரும், ஃபேமஸான ஆர்டிக்கல் வரும். டெய்லி ஆர்டிக்கல் ஷேக்ஸ்பியரை பற்றி அப்டேட்டே வராது. ஆனால் ஃபீட்லியில் உங்களுக்கு எந்த பேர் யூனிக்காக வேணுமோ அதை மட்டும் நீங்கள் தேடிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரோவ் போனால் மட்டும்தான் மாதம் காசு கட்டணும். எனக்கு தெரிஞ்ச மாதத்துக்கு ஒரு 1200 கிட்ட கட்டினா மட்டும் அந்த ஆப்ஷனே கொடுக்குறான்.
ஏன் அப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட ஆளை பற்றி மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணி படிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாதா அப்படின்னா, அதுக்கு தான் கூகுள் அலர்ட்னு ஒருத்தர் இருக்கான். திருப்பியில் கூகுள் வரான், நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். கூகுள் அலர்ட் நீங்கள் போய் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன பார் மட்டும் இருக்கும், உங்களோட இமெயில் ஐடி இருக்கும், உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் அடிச்சிட்டிங்கன்னா அது அலர்ட்னு இருக்கும். அது உங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லி போட்டிருக்கும், 1 hour ஒரு முறையா, 4 hours ஒரு முறையா, இல்லை 1 நாளைக்கு ஒரு முறையா, எதில் வரணும்னு கேட்டிருக்கும். ஜிமெயில் ஐடிக்கு வந்தால் ஜிமெயில் ஐடி கொடுத்துடலாம், ஆனால் ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா வத 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 வதன்னு உங்களுக்கு டெய்லி டெய்லி வந்துட்டு இருக்கும், ஷேக்ஸ்பியர் எங்கே போனார், எங்கே தோணும், எங்கே செத்தாருன்னு. ஸோ ஈஸி வழி வந்து அதில் RSS ஃபீடாக உங்களுக்கு வேணுமான்னு கேட்பான். அது நீங்கள் காப்பி லிங்க் பண்ணி நான் கொண்டு போய் ஃபீடில் கொடுத்துருவேன். ஃபீடில் நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா இதுதான் ஓசியில் ஃபீட்லேயே நான் ஏமாத்துறது. கூகுள் அலர்ட் லிங்க் நான் இதில் போட்டேன்னா எனக்கு டெய்லி ஷேக்ஸ்பியரை பற்றி மட்டும் லிங்க் இதில் வந்துகிட்டு இருக்கும். இது வந்து சீட் கோடு தான், சீட் கோடு இல்லை, சட்டத்தில் ஒரு ஓட்டை. ஏன்னா கூகுள் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் ரீடர்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தான், அதுதான் எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ RSS ரீடர். ஆனால் ஏன் அதை கேன்சல் பண்ணாருன்னு தெரியல, அது போனதுக்கப்புறம் தான் ஃபீட்லி வந்து பெருசாக வர ஆரம்பிச்சது. ஸோ கூகுள் நியூஸுமே அந்த மாதிரி தான். ஆ ஓகேப்பா, ஆ ஓகே வேடா, கேட்டுருக்கா தெளிவாக இருக்கானுங்க. நீ வந்து இதை வந்து மெயிலுக்கு நீ அமைச்சிக்கலாம், ஆனால் ஆப்பாகவே விடலை. அப்படி இருந்தால் ஆப்பையும் தூக்கிட்டான். என்ன கணக்குன்னு தெரியல. ஏன்னா அப்படி இருந்தால் நீங்கள் ரேண்டம் டேட்டா, நீ ரேண்டம் டேட்டா நீ பார்க்க மாட்டேன். உனக்கு வேணுங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டி, நம்மளை இப்போது சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி எல்லாத்தையும் ரேண்டமாக பார்க்க வைக்கிறானு யூடியூப்பில். அந்த ட்ரெண்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மாறிட்டானுங்க. அவனை இ
ஆனால் டிக்டாக்ல தான் அது ஜனங்களுக்கு புரிய வருது ஃபேமஸாக. முந்தைய யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் தான் முதல்ல வரும் பார்த்துருக்கேன், இப்போ வராது. எவனும் ஏதோ ஒரு ஊரில் பால் கீழே உள்ளதெல்லாம் வரும் அது. ஆனால் நீ உள்ளே போய் பார்ப்பேன், அது நம்ம பழக்கங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளாம் டெம்பிள் போய்க்கலாம் காணாம போயிடுச்சு. இது நீ கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் ஃபீலாக நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் இப்படி இருக்குது. இது வந்து உனக்கு இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது பாட்காஸ்ட் பண்ணுறேன். பாட்காஸ்ட் வந்து ஆங்கருங்கிற ஆப்பில் வந்து பண்ணுறேன். அது ஸ்பாட்டிஃபை வாங்கியாச்சு. ஏன்னா வந்து நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணணும்னா ஒரு பெரிய சர்வருக்கு நீங்கள் வருஷம் காசு கட்டணும். அவங்க இவ்வளோ ஜிபி தான் அலௌடுமா, அதுக்கு மேலே உனக்கு ஸ்பேஸ் வேணும்னா காசு கட்டுமா, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது நிறைய பேருக்கு பாட்காஸ்ட் புதுசாக வர்றவங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபை ஆங்கருங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனே வாங்கிட்டான். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ. நான் ஆங்கரில் போய் நான் அப்லோடு பண்ணாலே போதும். ஒன்ஸ் நான் ஆங்கரில் அப்லோட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக்கு, கூகுள் பாட்காஸ்ட் அந்த லிங்க்கை எல்லாத்துலேயுமே போய் அப்லோட் பண்ணிடுது. ஸோ இங்கே நான் எதுவுமே பண்ணல. அந்த ஒரு லிங்க்குங்கிறது ஆர்எஸ்எஸ் ஃபீடாக மாறுறது வந்து எல்லா ஆப்லேயும் ஆட்டோமேட்டிக்காக போய் அப்லோட் ஆயிரும். நான் ஒவ்வொன்றுத்தையும் போய் அப்லோட் பண்ணணும் தேவையே இல்லை. இது இப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் ஆர்எஸ்எஸ் ஃபீடு. இது ஆர்எஸ்எஸ் ஃபீடில் வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு எதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுற கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இருக்கும். அல்காரிதம் என்ன பண்ணுவானா, நமக்கு இதுதான் பிடிக்கும் நம்ம ஒன்று தர ஆரம்பிப்பான். டேஸ்ட்டை வந்து அக்வைர்டு டேஸ்ட்டாகவே இருக்காது, அதாவது அன்கன்ட்ரோலபுளாக இருக்கும். ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இருக்கும்பொழுது, ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் சாரி, அது இப்படி சொல்லும் போதே நமக்கு மாறி தெரியும். இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஃபீடோட கண்ட்ரோல் வந்து எனக்கு இது தான் தேவைன்னு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபீட்லிங்கிற ஆப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்று, இந்த அப்சிலன் பற்றி பேசுகிறேன், ஃபீட்லி பற்றி பேசுகிறேன், அவனா இருக்கு அமெரிக்காவிலேருந்து காசு கொடுக்குறாங்களா நினைக்காதீங்க. திராவிட மாடல் மனித பதர்களே, இதெல்லாம் நான் ஃபோனில் வச்சுக்கிறேன், அதனால் நீயே வச்சு விலங்கு அப்படின்ற ஒரு பார்வையில் மட்டுமே. இதை விட ரொம்ப பழைய மெத்தட் என்னென்னா, முக்கியமான .com கொண்டு போய் இந்த புக் மார்க் சேவ் பண்ணி வச்சுப்போம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அதுக்கு போய் போய் பார்த்த டைம்லாம் உண்டு. ஸோ இது வந்து எனக்கு வந்து கண்ட டேட்டா வேணாம், எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த நியூஸ் ஃபீட் அக்ரிகேட்டர்ஸ், ஃபீட்லி, இனோ ரீடர், அதுக்கப்புறம் ஓல்டு ரீடர், அதுக்கப்புறம் நம்ம ஃபீடர், இதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்ஸ் அப்படிங்கிறது கூகுள் நியூஸ்லேயும் அதே தான். இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு புரிய வரும், அப்புறம் கூகுள் அலர்ட். ஸோ ஃபீட்லி ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுற பிளாகை, இது வெப்சைட்டை, ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னால் நல்லாயிருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரிய வரும். இது புக் மார்க் பண்ணிப்பீங்களா, நான் தனியாக ஆப் வச்சுருக்கேன்றீங்களா, இல்லை லிங்க்கெல்லாம் ஃபோல்டரில் சேவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும். உங்களோட வே ஆஃப் சேவிங் த லிங்க்ஸ் இல்லை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஃபீடை வந்து எப்படி இந்த நியூஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு எதை வச்சு படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் போட்டால் நல்லாயிருக்கும்.